நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஎஃப்டி பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்னென்னா ஃபைன் த டிஎஃப்டி ஆஃப் தீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ எங்கே எதுலுமே நமக்கு மென்ஷன் பண்ணல டிஎஃப்டி கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு டேரக்ட் மெத்தடும் இருக்கு இன்னொன்று வந்து மேட்ரிக்ஸ் மெத்தடும் இருக்கு ஸோ இங்கே எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம டேரக்ட் மெத்தடை நம்ம உங்களுக்கு எப்படி இதில் நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த சேம் ப்ராப்ளம் அன்னா யூனிவர்ஸ்டி கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்காங்க மினிமம் இது வந்து தி சேம் ப்ராப்ளமே த்ரீ இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்ளம் என்னென்னு எழுதிடலாம் முதல்ல போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதிடலாம் ஸோ ஃபார்முலா இஸ் எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்வல் டு சமேஷன் என் இஸ் ஈக்வல் டு ஸீரோ டூ என் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு த ஃபார் ஆஃப் மைனஸ் ஜே டூ பை கே என் டிவைடட் பை கேபிட்டல் என் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎஃப்டிக்கான ஃபார்முலா எழுதிட்டோம் அடுத்து இங்கே என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எடுத்து எழுது போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ அண்ட் ஆரோ மார்க் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்னா என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்டார்டிங் வேல்யூன்னு அர்த்தம் ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வேல்யூ இஸ் ஒன் இது வந்து ஒன் என் வல் ஒன் என் வேல்யூ டூ என் வேல்யூ த்ரீ ஸோ அப்போ இங்கே கேபிட்டல் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது டோட்டலாக ஜீரோ ஒன் டூ த்ரீன் இருக்குது தட் மீன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா என் ஸோ கேபிட்டல் என் இஸ் ஃபோர் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டிஎஃப்டி வேல்யூ ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஷேட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் தட் மீன்ஸ் When n is equal to 0 substitute பண்ணும்னா, x of 0 value, x of 0டு value என்னது 1, it's given in the problem, அதைக் போல, x of 1 என்ன நமக்கு problemல என்ன கொடுத்திருக்காங்க, when n is equal to 1, what is your x of n? 1, when n is equal to 2, what is the x of n value? 0, when n is equal to 3, what is the x of n value? 0, so இது first நமக்கு தெரிஞ்சிருக்குனோம், அது கப்ப்பு இதில் நம்ம substitute பண்ணலாம்

இது வந்து பாத்தீங்கன்னா summation n is equal to 0 to 3 ஐடோ, x of n into e to the power of minus j, divided இந்த ப்ராப்ளம் so, X of K வந்து அப்டே வச்சிட்டுக்குட என்னோட value change பண்ணி K is equal to 1 substitute பண்ணி அது அப்டிவேட் பண்ணிக்கலாம் இல்ல பஸ்டே நம்ம வந்து இது elaborate பண்ணிக்குட எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து இது expand பண்ணப் போகிறேன் இந்த equation when n is இது என்னாகும் X

ஒன் இன்ட்டு இட்டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே பை கே டிவைட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் டூவோட வேல்யூ ஜீரோ ஸோ ஜீரோ இன்டூ எனி திங் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் த்ரீயோட வேல்யூ ஜீரோ ஸோ ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ அப்போ எக்ஸ் ஆஃப் கே என்ன வரும் எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்வல் டு ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இட்டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே பை கே இட்டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே பை கே டிவைட் பை டூன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ plus 0 plus 0 0 தான் கிடைக்கும் so இதில் நம்ம என்ன பண்ணும் k உட வால்யு 1 2 அப்படினும் substitute பண்ணப் so இதுதான் x of k உட வேல்யூ நம்ம calculate பண்ணது x of k is equal to 1 plus e to the power of minus j pi k divided by 2 where k is equal to 0 1 until 3 இப்பு நான் k உட வேல்யூ 0 substitute பண்ணப் and k is equal to 0 இதனாகும் x of 0 is equal to ஒன் ப்ளஸ் எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் என்ன சப்ஷேட் பண்ணால் ஜீரோனு சப்ஷேட் பண்ணோம் அப்போ ஈடு த பவர் ஆஃப் ஜே இன்ட்டு பை இன்ட்டு ஜீரோ டிவைட் பை டூ ஈ டு தவர் ஆஃப் ஜீரோன்னு வரும் அப்போ இது எப்படி இருக்கலாம் ஒன் பிளஸ் இ வேல்யூ இஸ் ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு டூ நெக்ஸ்ட் வென் கே இஸ் ஈக்வல் டூ ஒன் கே ஒன் சப்ஷேட் பண்ணோன்னா என்ன வரும் எக்ஸ் ஆஃப் ஒன் இஸ் ஈக்வல் டூ ஒன் ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே பை கேவோட வேல்யூ ஒன் சப்ஷேட் பண்ண போகிறோம் ஒன் டிவைட் பை டூ அப்போ இதை எப்படி எழுதலாம் ஒன் பிளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே பை பை டூ ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னது இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா மைனஸ் ஜே சைன் டீட்டா ஸோ இங்கே டீட்டாவோட வேல்யூ என்னது பை பை டூ அப்போ இதை எப்படி எழுதலாம் ஒன் பிளஸ் காஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே டீட்டா காஸ் பை பை டூ மைனஸ் ஜே சைன் பை பை டூ ஸோ இதில் ஒன் பிளஸ் cos pi by 2, cos 90, 0, minus j, sin 90 od a value, நமக்கின்னது 1. So, அப்ப்பா நமக்கின்ன வரும் 1 minus j. So, answer is 1 minus j for x of 1. Next, k is equal to 2. k is equal to 2, நேனா, வரும் x of 2 is equal to 1 plus e to the power of மைனஸ் ஜே பை கேவோட வேல்யூனது டூ டிவைட் பை டூ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இட் ஒன் பிளஸ் இட்டு தர ஆஃப் மைனஸ் ஜே பைன்னு வரும் சேம் திங் இட்டு தர ஆஃப் மைனஸ் ஜே டீட்டாவில் சப்ஷூட் பண்ண போகிறோம் ஒன் பிளஸ் காஸ் டீட்டாவோட வேல்யூனது பை மைனஸ் ஜே சைன் டீடாவோட வேல்யூ பை காஸ் பையோட வேல்யூ நமக்கு தெரியும் காஸ் பை வேல்யூஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஜே சைன் பைய ஜீரோ ஸோ இப்போ இது இருந்தால் ஜே டம் ஜீரோ ஆயிடும் ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஜீரோ நெக்ஸ்ட்டு கேஇஸ் ஈக்குவல் டு த்ரீ கேஇஸ் ஈக்குவல் டு த்ரீக்கு எக்ஸ் ஆஃப் த்ரீன்னு வரும் கேஇஸ் ஈக்குவல் டு த்ரீன்னா எக்ஸ் ஆஃப் த்ரீஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இட்டு தவர் ஆஃப் மைனஸ் ஜே பை இங்கே கேவோட வேல்யூ த்ரீ டிவைட் பை டூன்னு வரும் இதுவும் சேம் இட்டு தவர் ஆஃப் மைனஸ் ஜே டிட்டா ஃபார்முலா தான் அப்போ ஒன் ப்ளஸ் காஸ் ஆஃப் த்ரீ பை பை டூ மைனஸ் ஜே சைன் ஆஃப் த்ரீ பை பை டூ ஸோ இதில் வந்து நம்ம சப்ஷேட் பண்ணோம்னா என்ன வரும் ஒன் sin 3 ஜீரோ மைனஸ் ஜே சைன் த்ரீ பை பை is வேல்யூ பார்த்தீங்கன்னா So, 1 ஸோ ஒன் into மைனஸ் plus மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்போ ஜே மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஜே j ஜேன்னு வரும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுத போரும் ஸோ எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்வல் டூ எக்ஸ் ஆஃப் ஜீரோ எக்ஸ் ஆஃப் ஜீரோவில் நமக்கு என்ன கிடைச்சது எக்ஸ் ஆஃப் ஜீரோல் டூ டூனு கிடைச்சிது வென் கே இஸ் ஈக்வல் டு அப்டே எடுத்து எழுதுங்க டூ கே இஸ் ஈக்வல் டு ஒனுக்கு ஆன்சர் ஒன் மைனஸ் ஜே வென் கேஇஸ் ஈக்வல் டுக்கு ஜீரோ வென் கேஇஸ் ஈக்வல் டு த்ரீக்கு ஒன் பிளஸ் ஜே ஸோ இப்போ இதை பாருங்கள் இது ஆரோ மார்க் வந்து ஜீரோ பொஷனில் போட்டிருங்க இது சேம் ரியல் அண்ட் இமேஜினரி டேம் ரெண்டுமே சேமாக இருக்கும் பட் இதோட காஞ்சுகேட் வேல்யூ தான் இங்கே இருக்கும் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருக்கும் ஸோ அவன் ஆன்சர் இஸ் கரெக்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணல ஸோ மென்ஷன் பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணோம்னா டேரக்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் இன்கேஸ் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை இதே ப்ராப்ளம் கூட வேறு மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம் பட் நான் இதே ப்ராப்ளம் எடுக்காம வேற ஒரு ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்க போறேன் சோ அந்த மெத்தடே நம்ம பார்த்துக்கலாம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎஃப்டி கேல்குலேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும் இது ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் சேம் இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே மெத்தட்ல தான் நான் கேட்டிருக்காங்க கம்ப்யூட் த டிஎஃப்டி ஆஃப் த ஃபோர் பாயிண்ட் சீக்வென்ஸ் எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸில் வேற ஒரு ப்ராப்ளம் எடுத்திருந்தேன் சரி இதே ப்ராப்ளம் டூ மார்க்ல அண்ணா யூனிவர்சிட்டில ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால சரி எப்படி நமக்கு ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வரப்போகுது இதே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் நம்ம எடுத்திருக்கேன் சோ ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ இப்போ நம்ம எக்ஸாப் கே கண்டுபிடிக்கணும்னா அதுல என்ன சப்ஷூட் பண்ணோம் ஃபார்முல சப்ஷூட் பண்ணோம் ஃபார்முலால சப்ஷூட் அது என்ன சொல்லுவோம் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஸோ இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல சம்டைம்ஸ் யூஸிங் மேட்ரிக்ஸ் மெத்தடுன்னு கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் போட்டு ஆகணும் இன்கேஸ் அவங்க வந்து டேரெக்ட் யூசிங் த டேரக்ட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் எதுவுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணலன்னா யூ கேன் சூஸ் எய்தர் ஃபார்முலா ஆர் இந்த மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஸோ இதில் வந்து இந்த மேட்ரிக்ஸோட கொடுத்துருக்கிற ப்ராப்ளம நம்ம என்ன பண்ணணும் காலம் வயசை எழுதணும் ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரோ வித் காலம் இந்த ஃபஸ்ட் ரோவை இந்த காலமால மல்டிப்ளை பண்ணணும் ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ டூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ அதே போல் இந்த ரோ இந்த காலம் ஒன் இன்ட்டு ஜீரோ ஃபஸ்ட்டு பொர்ஷன் ஃபஸ்ட்டு பொர்ஷனோட தான் ஜீரோ ப்ளஸ் செகண்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ மைனஸ் ஜே இன்ட்டு ஒன் மைனஸ் ஜே ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ ப்ளஸ் மைனஸ் ஜே into த்ரீ மைனஸ் த்ரீ ஜே அதே போல் இந்த இடத்துல தேர்ட் ரோ இந்த காலம் ஜீரோ ஒன் 0 ஜீரோ ஜீரோ ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ டூ ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் அதே போல் இந்த ரோ இந்த காலம் 1 into 0 ஜீரோ ப்ளஸ் j into ஒன் ஜே ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ ப்ளஸ் மைனஸ் ஜே இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ ஜே இதை நீங்கள் கூட எடுத்து எழுதிக்கலாம் அந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அதை போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம் 0 ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஸோ நமக்கு என்ன வரும் சிக்ஸ்ன்னு வரும் அதே போல் எந்த வேல்யூ பாருங்கள் மைனஸ்

இங்க ப்ளஸ் ஒன் இருக்கு இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் டூ ஜேன்னு வரும் ஸோ ஆன்சர் எடுத்து எழுதும் போது எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்வல் டூ சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஜே மைனஸ் டூ மைனஸ் டூ ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இங்கே மைனஸ் ஜே ப்ளஸ் ஜே ப்ளஸ் ஜே மைனஸ் ஜேன்னு வரும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் இந்த காலம் வரும்போது இங்கே வந்து பிளஸ் ஜேன்னு வரும் ஸோ மைனஸ் ஜே பிளஸ் த்ரீ ஜே வந்து என்ன வரும் மைனஸ் டூ ஜே இந்த மாதிரி நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நமக்கு சேமாக வரலன்றதுனால நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் திரும்ப கோ த்ரூ பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு அந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியுது ஸோ இப்போ பாருங்க மைனஸ் டூ மைனஸ் ஜே நான் எடுத்துறேன் இது வந்து என்னது இங்க வந்து பிளஸ் த்ரீயா அப்ப பிளஸ் த்ரீ ஒன்னும் பிளஸ் த்ரீ மைனஸ் ஜேன்றதும் பாருங்க இதை எப்படி நான் செக் பண்ணி நான் என்னோட ஆன்சர் வந்து ராங் நான் கண்டுபிடிச்சேன்னு பாக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே விட்டுருங்க இப்போ இந்த செகண்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுங்க ரியல் டேம் பி சேம் இமேஜினு டேம் வந்து அந்த சேமா இருக்கணும் பட் இட் ஷுட் பி காஞ்சிகேட் இங்க பிளஸ் இருந்ததுன்னா இங்க என்னவா இருக்கணும் மைனஸா இருக்கணும் ஸோ இங்கே ரெண்டுமே எனக்கு சேமாக வந்திருக்கணும் பட் நான் பண்ண மிஸ்டேக்கால இங்கே என்ன இருந்தது இங்கே ஃபோர் இருந்தது இங்கே எனக்கு டூ வருது ஸோ அதனால தான் நான் ரீசெக் செக் பண்ணேன் சேம் வே நீங்களும் உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணும் போது ஆன்சர் ராங்காக வந்ததுன்னா எந்த இடத்துல தப்பாக வருது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ரியல் டேம் நமக்கு இருக்கு இமேஜினரி டேர்மில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல தான் நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இந்த காஞ்சிகேட் வந்து நமக்கு வரணும் ரியல் அண்ட் இமேஜுரேட் ஆன்சர் கண்டிப்பா சேமாக தான் இருக்கணும் அண்ட் இந்த இங்க பிளஸ் இருந்ததுன்னா உங்க மைனஸ் வரும் இங்க மைனஸ் இருந்தால் அங்கே பிளஸ் வரும் பட் இந்த நம்பரை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இன் கேஸ் நீங்க மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா இந்த நம்பர் இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது பட் இன் எயிட் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லாஸ்ட் வேல்யூ வேல்யூ லீவ் பண்ணிட்டு இதையும் லாஸ்ட் வேல்யூ இதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ இந்த லாஸ்டுக்கு பிஃபோர் இருக்கிற வேல்யூ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும் போது மிடில் ஒரு நம்பர் மட்டும் நமக்கு மீதியாக இருக்கும் ஸோ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மட்டும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அதர் தென் தட் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிருக்கோமா அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம்